ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லோரும் என்னோடய சேனலுக்கு வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? உங்களோட சப்போர்ட் இல்லாமல் சேனல் க்ரோத் ஆகவே ஆகாதுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ட் ஹல்வா. எல்லாத்துட்டுமே பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டர்ட் பவுடர் வச்சுருப்போம் இல்லைங்களா, அது ஆக்சுவலாக நம்ம கம்மி ரேட்டுக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஸோ அந்த பவுடர் இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்துட்டு நம்ம கெஸ்ட் யாராக வராங்கன்னா உடனே நம்ம இந்த ஹல்வா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். மேக்ஸிமம் அது செட் ஆகிறதுக்கு ஒரு 1 hour பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி செட் பண்ணிடலாம். அதுதாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கான கிவ் அவே வீடியோ வந்துட்டு இன்றைக்கி ஈவினிங்குள்ளே இல்லை நாளைக்கு மார்னிங்குள்ளே போட்டுருவாங்க. வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கஸ்டர்ட் ஹல்வா செஞ்சிடலாங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சர்க்கரை 1/4 kg சேர்த்துக்கலாம். கால் கிலோ சர்க்கரைக்கு 200 gram அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் கலந்து சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கரையிட்டோம். நல்லா கரைஞ்சி வரட்டும், அதுக்குள்ளே நம்ம கஸ்டர்ட் கலக்கி வச்சிடலாம். இந்த கஸ்டர்ட் பவுடர் பார்த்தீங்கன்னா 200 gram அளவுக்கு இருக்கும். அதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க மிக்ஸ் பண்ணுறதுக்கு. கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றி. இந்த கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் சர்க்கரை நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் நமக்கு பாகுபடுறோம் அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லைங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கரைச்சி வச்ச கஸ்டர்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டி கட்டியாக வரும். ஸோ அதை அப்படியே கிளறிட்டே இருங்க. பாரு நல்லா தட்டுப்படும். நம்ம கார்ன்ஃப்ளவர் வச்சு ஒரு அல்வா செய்வோம் இல்லைங்களா, சேம் அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துலேயே பாருங்க இந்த அளவுக்கு கெட்டி ஆயிடுச்சு. சீக்கிரம் செஞ்சிடலாம், டக்குன்னு ஒரு இமீடியட் ஒரு சடன் ஸ்வீட் மாதிரி செஞ்சிடலாம். இது கொஞ்சமா வாசனைக்காக ஏலக்காய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க எல்லாமே கெட்டி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா கலக்கிட்டே இருங்க. அடுத்தது 1-2 spoon அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அதிகமா நெய்யும் தேவையில்லை, 2 spoon அளவுக்கு இருந்தா போதும். நெய் 1-2 spoon சேர்த்துக்கலாங்க. இப்ப நெய்யோடு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க.
இப்ப பாருங்க எல்லாம் ஒண்ணு சேர நல்லா சுருண்டு வருது. அவ்வளவுதாங்க. இப்ப வந்து இது வந்து ஒரு கப்ல மாத்திக்கலாம், இதுக்கு மேல விட்டோம்னாலும் நல்லா இருக்காது. ஏதாவது ஒரு கண்டெய்னர்ல அதை கொட்டிடலாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேஸ்ல கொஞ்சமா நெய் தடவிக்கோங்க, ஏன்னா நமக்கு வந்து ஒட்டாம வரத்துக்காக தான் தடவுறது. நெய் தடவிட்டு பேஸ்ல கொஞ்சமா ஏதோ ஒரு நட்ஸ் வந்து நல்லா இடிச்சு சேர்த்துக்கோங்க, பிஸ்தா அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு வெறும் முந்திரி மட்டும் இந்த மாதிரி உடைச்சிட்டு அதில் வந்து போட்டுடுறேங்க, ஏன்னா கமுத்தும் போது மேலே அது நல்லா ஒட்டியிருக்கும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்பூனில் நெய் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நெய் மேலாக கொஞ்சோண்டு வச்சு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். இது அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு ஒரு மணி நேரம் விட்டிங்கன்னா, ஒரு அரை மணி நேரம் விட்டிங்கன்னா செட் ஆகிட்டு ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கஸ்டர்ட் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். டேஸ்ட் வைஸுமே ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. ஏதாவது டக்குன்னு ஒரு ஸ்வீட் பண்ணணும், கம்மி இன்க்ரீடியன்ஸ் தான் இருக்குன்னா இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு மினிமம் டைமில் ஒரு பெஸ்ட்டான ஸ்வீட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லோருமே என்னோடய வீடியோவில் பார்க்குறேங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.